கண்டிப்பாக நமக்கு பிஸ்னஸ் செய்யணும் அப்படிங்கிற ஆசை கனவு லட்சியம் அப்படி நிறையவே இருந்துட்டு இருக்கும். ஆனால் என்ன, நமக்கு பிஸ்னஸ் செய்யறதுக்கு சில ஐடியா இல்லாமல் இருக்கலாம், சில டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு காசு இல்லாமல் இருக்கலாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் செய்யறதுக்கு ஐடியா இல்லை அப்படின்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட் டாப் 10 ப்ராஃபிட் தரக்கூடிய பிஸ்னஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். இது இப்போ மட்டும் இல்லை, ஃபியூச்சருக்கு நமக்கு நல்லாவே வந்து க்ரோத் கொடுக்கும், மேலும் நமக்கு நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய பிஸ்னஸ் தான். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தட்டி விட்டுக்கோங்க. எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஜிஎஸ்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அப்படி ஜிஎஸ்டி நீங்கள் வெளியில் போய் ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு 3-4000 ரூபாய் ஆகும். நம்ம டீம் மெம்பர் ஒருத்தர் இருக்காரு, நம்மளுடைய சேனல்லேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1500 ரூபாய் மட்டும்தான் ஜிஎஸ்டி ஓப்பன் பண்ணுறதுக்கு. நீங்கள் வெளியில் விசாரிச்சுட்டு கூட தாராளமாக நீங்கள் வரலாம். ஸோ உங்களுக்கு ஜிஎஸ்டி சம்பந்தமாக என்குயரிஸும் சரி, இல்லை நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணணும்னாலும் சரி, இங்கே இருக்கிற காண்டாக்ட் நம்பரை ஜஸ்ட் நீங்கள் வந்து கால் பண்ணி விசாரிச்சுக்கோங்க. இந்த ஒரு நம்பரை டிஸ்பிளே உங்களுக்கு ஷோ ஆகிட்டு இருக்கும். மேலும் இந்த ஒரு வீடியோ கலர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டென் பிஸ்னஸ் ஐடியாஸ்: கார் கிளீனிங் ஷாப், டிக்கெட் புக்கிங் ஷாப், ரியல் எஸ்டேட், ஃபுட் ட்ரக், driving school, defense center, t-shirt and cloth shop, grocery items, smartphone repair and smartphone second hand smartphone sales and online e-commerce. ஸோ இந்த டாப் 10 பிஸ்னஸ் ஐடியாஸை நீங்கள் ஜஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஒன்று பிடிச்சிருந்தால் அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு பிஸ்னஸில் நீங்கள் இறங்கலாம்.